சார், இந்தாங்க காஃபி. பொண்டாட்டி, என்னாச்சு? இவ்வளோ நேரமா கை நின்றுட்டு இருக்கேன், காஃபி கொடுக்காம எதையோ யோசிச்சுட்டு இருக்கேன், அப்படின்னு யோசிக்கிற? இல்ல சார், நவீனம் உங்களை மாதிரியே தான், காஃபி பைத்தியம். இந்நேரம் ரெண்டு மூணு காஃபி கேட்டு வாங்கி குடிச்சிருப்பான். என்ன ஒண்ணு, லேப்டாப்பும் கையுமா இப்படி உட்கார மாட்டான். அண்ணி, நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கவா, சமையல் பண்ணுவான்னு ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருப்பான். அண்ணி அண்ணின்னு சுத்தி சுத்தி வருவான். இன்னைக்கு அவன் வீட்டுல இல்ல, வீடியோ ஒரு மாதிரியா இருக்கு. நானும் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். பக்கத்துல உட்காந்து பேசிட்டே இருப்பான், நூறு கேள்வி கேட்பான். எப்படி ப்ரோ இவ்வளவு ஸ்டைலான இங்கிலீஷ்ல மெயில் பண்றீங்க? எப்படி தனியாளா இருந்து பிசினஸ் ஹேண்டில் பண்றீங்க? அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க? ஒவ்வொன்றையும் கேட்டுட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க மாட்டான். இப்படி தொணத்துடன் பேசிட்டே இருக்கானேன்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு நிரந்தரமான ஒரு அமைதியை கொடுத்துட்டு போயிட்டானே. எல்லாம் அந்த முட்டாள் யானையால தான். இல்ல அவனுக்கு என்ன குறைச்சல், அவனை கல்யாணம் மட்டும் இருக்க வேண்டியதானே? ரொம்ப சீன் கிரியேட் பண்ணிட்டான். நேத்தெல்லாம் அவ அவங்கிட்ட நடந்ததுக்கு நல்ல ரெண்டு அற விட்டுருப்பேன், நீதான் வந்து தடுத்துட்ட. யானைய தப்பு சொல்லாதீங்க, தப்பு எல்லாம் நம்ம மேலதான். தப்பு நம்ம மேல இருக்கா? என்ன சொல்ற, நம்ம என்ன பண்ணோம்? யானை நமக்கு எதிரா இருந்ததுனால அவளை ரொம்ப இலக்காரமா நினைச்சிட்டோம். அவளும் ஒரு பொண்ணுங்கிறத நம்ம மறந்துட்டோம். நான் உங்களை நேசிச்சேன், உங்களுக்கு பதிலா நவீன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நான் சம்மதிச்சிருப்பேனா? செத்து போயிருக்க மாட்டேன். எனக்கு ஒரு நியாயம், யானைக்கு ஒரு நியாயமா? உலகம் முழுக்க பொண்ணுங்க மனசு ஒன்னே ஒண்ணுதான். ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா அவன் தான் அவளுக்கு வேணும், அவன மாதிரி இருக்கிற இன்னொருத்தன் இல்ல. அப்படி ஒரு விஷயத்துக்கு ஒரு பொண்ண கம்பல் பண்றது அவளை அவமானப்படுத்துறதா தான் அர்த்தம். ஹே பொண்டாட்டி, பொண்டாட்டி, உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணவங்க கிட்ட அன்பா இருக்க, உன் வாழ்க்கையை கெடுக்கிறவங்க மேல பாசமா இருக்க, யாழினி பக்கம் கூட ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிற பத்தியா உன் மனசை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சார், வேற எந்த விஷயத்துல நியாயம் இருக்கோ இல்லையோ, இந்த விஷயத்துல கண்டிப்பா யாழினி பக்கம் தான் நியாயம் இருக்கு. யாழினி உங்களை தானே நேசிச்சா? நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆரம்பத்துல இருந்தே நவீன அவளோட பழக விடாம பண்ணிருக்கணும். இப்ப அவளுக்கு ஆசை காமிச்சு மோசம் பண்ண மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப அவளை அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சுல. நீ இந்த விஷயத்த இதோட விட்டுரு. யாழினி என்ன பண்ணும் நான் பாத்துக்கிறேன். அதை விட முக்கியமா நாம திங்க் பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அத இப்ப திங்க் பண்ணலாமா? வேற என்ன திங்க் பண்ண வேண்டியது இருக்கு? நாளைக்கு என்ன டே? என்ன டே? மறந்துட்டியா? நாளைக்கு என் செல்ல பொண்டாட்டியோட பர்த்டே. இன்னும் நீ கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. நாளைக்கு என் பர்த்டே வா. வீட்ல நடக்கிற பல குழப்பத்துல எனக்கு அது ஞாபகத்திலே இல்லாம போயிடுச்சு சார். ஓகே ஓகே, இப்ப ஞாபகம் வந்துச்சுல, சொல்லு. ஓம் பர்த்டே நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்? செலிப்ரேஷன் எல்லாம் வேணாம், சிம்பிளா அதாவது பண்ணிடலாம் சார். சிம்பிளாவா? நீயும் நானும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ண போற ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்ற, சிம்பிளா கொண்டாடலாம் சொல்ற? நோ வே. வீடு ஃபுல்லா லைட் பண்ணி பிரம்மாண்டமா டெக்கரேட் பண்ணி ஒரு பெரிய கேக் ஆர்டர் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு சென்னையில இருக்கிற செஃப்லயே பெஸ்ட் செஃபை ஏற்பாடு பண்ணி வெரைட்டியா ஃபுட் ரெடி பண்ணி கிராண்டா கொண்டாட போறேன். ஐயோ கவின் சார், அவ்வளோ கிராண்டான இடத்துல எல்லாம் என்னால நிக்க கூட முடியாது. எனக்கு பர்த்டேனாலே என் சித்தி கூட கோயிலுக்கு போறதுதான். நீங்களும் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கோயிலுக்கு போனா போதும், கோயிலை விட கிராண்டா நாம எங்கயாவது போயிட முடியுமா சொல்லுங்க. ஓகே, என் பொண்டாட்டிக்கு கோயில் தான் புடிச்ச இடம்ன்றதுனால என் பொண்டாட்டிக்கு அவ பர்த்டேக்கு கோயில தான் இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால அவ விருப்பப்படி
இந்த கவின் நாளைக்கு அவ கூட கோவில்ல தான் இருப்பான். ஓகே, சோ ஸ்வீட். தேங்க் யூ கவின் சார். ஏன் பொண்டாட்டி கேட்டு ஒரு விஷயத்தை நான் செய்யாம இருப்பனா? எனக்கு பர்த்டே ஆச்சு, நாளைக்கு தான் வெண்பாவுக்கு பர்த்டேவா? ஆச்சரியமா இருக்கே, நான் பிறந்த நாள்லயே அவளும் பிறந்திருக்கா. நான் ஆசைப்பட்ட கவின் மேலேயும் அவளும் ஆசைப்பட்டிருக்கா. அன்யூஷுவலா இருக்கே. அது அப்புறம் யோசிக்கலாம். ஆனா நாளைக்கு கவின நாள் முழுக்க அவ கூட கோவிலே வச்சுப்பேன்னு சொல்றாளே, அது மட்டும் நடக்காது. நாளைக்கு கவின் ஏன் கூட ஏன் பர்த்டே செலிப்ரேஷன்ல தான் இருப்பான். நான் என்ன பண்றேன்னு பாரு. யாழ்னி வா வா, உனக்கு ஆயுசு 100. உன்னோட பர்த்டேக்காக தான் ஆன்லைன்ல கிஃப்ட்டுக்கு ஜுவல்லரி எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். வா, உனக்கு பிடிச்சத நீயே செலக்ட் பண்ணுவா. என் பக்கத்துல உட்காரு. கிஃப்ட் எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டி. ஏன் யாழ்னி, ஒவ்வொரு பர்த்டேக்கும் அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட சண்டை போட்டு கேட்டு வாங்குவ? இப்பயும் வேண்டாங்கிற? வா, என் கூட உட்காந்து உன் மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட நீயே வாங்கிக்கோ. என் மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட நீங்க எப்பவுமே தர முடியாது. நீங்க மட்டும் இல்ல, வேற யாருமே என் மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட எனக்கு தர முடியாது. என்ன யாழ் நீ சொல்ற? என்னால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதை நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். கவின் எனக்கு தான்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. அவனை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு ஆசையை காமிச்சீங்க. இது ஏதாச்சும் நடந்துச்சா? எனக்கு நல்லது நடக்குதா? டெய்லியும் அவமானப்படுறது மட்டும் தான் மிச்சம். நீங்களும் இந்த வீட்டுல நடக்கறதெல்லாம் அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் வேடிக்கை பாக்குறேன்னு சொல்லாத யாழ்னி. நான் தருணம் பாத்துக்கிட்டு இருக்கேன். தூண்டில போட்டுட்டு தக்கைய கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். தக்க லேசா துடிச்சா போதும், அந்த வெண்பாவை தூக்கி துடிக்க துடிக்க வெளியில எரிஞ்சிருவேன். இப்ப சொல்ற கேட்டுக்கோ, இந்த வீட்டுல ஏன் மருமகளா என் பையனோட பொண்டாட்டியா வாழ போறது நீதான். அதை நான் எழுதி வேணும்னாலும் தரேன்.